விழுப்புரம் அருகே அதிமுக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் தரக்குறைவாக பேசியும் கீழ்த்தரமாக நடந்து கொண்ட சம்பவம் பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளது. செஞ்சியை அடுத்த நாட்டார்மங்கலம் பகுதியில் ஒருங்கிணைந்த வல்லம் ஒன்றியம் சார்பாக திமுக அரசின் சட்டம் ஒழுங்கு நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. காவல்துறையிடம் அனுமதி பெற்று நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக பொறுப்பேற்றதை கொண்டாடும் வகையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் இடத்தில் பட்டாசுகள் வெடித்தும் போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுத்தியும் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டனர். இதனால் திமுகவினருக்கும் அதிமுக தொண்டர்களுக்கும் இடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. இதை போலீசார் கைகட்டி வேடிக்கை பார்த்ததாக கூறிய அதிமுகவினர் சாலை முறியலில் ஈடுபட முயன்றனர். அதன் பிறகே போலீசார் திமுகவினரை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர். இதனால் நாட்டார்மங்கலம் பகுதியில் பதற்றமான சூழல் நிலவியது. தொடர்ந்து அராஜகத்திற்கு பேர் போன திமுக நிர்வாகி ஒருவர் அதிமுகவினரை தகாத வார்த்தைகளால் கீழ்த்தரமாக பேசியது பொதுமக்களை முகம் சுளிக்க வைத்துள்ளதுடன் இதுதான் திமுகவின் அரசியல் நாகரிகமா என்ற கேள்வியையும் எழுப்பியது. ஆயிரத்தி எட்டு கட்சி வந்தாலும் பார்க்கின்ற தைரியம் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற